Hi friends, welcome to Malish Kitchen. Malish Kitchen ல இன்னைக்கு நம்ம banana mug cake செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம், sugar, baking soda, கோதுமை மாவு, பால் அரை கப் வச்சிருக்கோம். இத வச்சு சிம்பிளாவும் ஹெல்தியாவும் வீட்லயே நம்ம செய்ய போறோம். ஓவன் இல்லாம முட்டை இல்லாம நம்ம இது செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வாழைப்பழம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மிக்சர் ஜார்ல போட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையிலே பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ண போறோம். கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். சுகர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்புக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. வாழைப்பழம் ஆல்ரெடி இனிக்கும், அதனால வந்து சுகர் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து இதுல சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்டுக்காக தான் நம்ம வந்து இதுல சால்ட் சேர்க்கிறோம். சால்ட் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு மக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் 4 மக் வந்து சேர்க்க போறேன். அதனால வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அரை டம்ளர் பாலை நம்ம இதுல வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இது எல்லாமே வந்து நம்ம மக்ல வந்து ஃபில் பண்ண போறோம். மக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மக் தான் எடுத்திருக்கேன், அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பேன் வந்து 10 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா மக்லயும் ஃபில் பண்ணிட்டு மேல கார்னிஷிங்காக கருப்பு திராட்சை வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பேன்ல வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. கீழே ஸ்டாண்ட் வச்சு தான் வச்சிருக்கேன். 40 மினிட்ஸ் வந்து சிம்லயே நம்ம பேக் பண்ண போறோம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க சூப்பரான வாழைப்பழம் மக் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து வெந்துடுச்சா அப்படின்றது வந்து டூத் பிக் வச்சு செக் பண்ண போறோம். பாருங்க ஒட்டாம வந்திருக்கு. நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கேக். ஒரு பிளேட்ல மாத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பழம் மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மலேஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.